சித்திரத்தலத்தோட கொடிமரம் கட்டிட வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இடத்துலதான் காட்சி அளிச்சதா சொல்றாங்க. இதுதான் மார்னிங் ஸ்டார்னு அழைக்கப்படுற விண்மீன் ஆலயம். வணக்கம். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வேளாங்கண்ணி சர்ச்சை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இப்போ லாக்டவுன்ங்கிறதுனால கட்டிட வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆலயத்தின் உள்ளேயும் புதுப்பிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. தினந்தோறும் திருப்பலி நடக்கிற நேரம் மற்றும் மொழி எல்லா விவரமும் இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த சமீபத்தில் கட்டப்பட்ட பாவ மன்னிப்பு ஆராதனை கூட தான் இது. வாங்க உள்ள போய் நம்ம இயேசு சிலைய பார்க்கலாம். இந்த இயேசு சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 62 அடி இருக்கும். இது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும்.
நமது திருத்தலத்தையர் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழ் திருத்தலும் அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இப்போ மாதாக்குளம் இருக்கிற ஆலயம் நைட்டு வியூல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வேளாங்கண்ணியில இருக்கிற எல்லா ஏரியாவும் சுத்தி பார்த்தாச்சு. இப்ப திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.